வணக்கம் மக்களே, நானா கௌதம் அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MG Birds World. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரோட போயிடலாம். டூ நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற சிக்ஸ்லேருந்து எல்லா சிக்ஸுமே ஓரளவுக்கு சூப்பராகவே வளர்ந்துட்டாங்க. நம்மகிட்ட இருந்த கிட்டத்தட்ட எல்லா சிக்ஸுமே இப்போ வந்து நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்கள தான் இந்த வீடியோவில் சேல் பண்ண போகிறோம், அதாவது உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து பேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ சிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க சிக்ஸை நீங்கள் வந்து அழகாக பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து என் வீட்டுக்கே வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட கடைசிக்குள்ள உங்கள் எல்லாத்துக்கும் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து நமக்கு வந்து எத்தனை சிக் வந்திருக்காங்க அண்ட் தென் என்னென்ன சிக் என்னென்ன மியூட்டேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன வெரைட்டி ஆஃப் சிக்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வெரைட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கிள், நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து லைக் ஒரு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கிள் தான். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பைடு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிரேவிங் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கிள் வந்திருக்காங்க, அதாவது ஹார்ஸ் ஸ்பாங்கிள் மாதிரி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாமினேட் பைடு, இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாமே நமக்கு அழகாக கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைடு பேர். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைட் கிடச்சிருக்காங்க அண்ட் தென் மெயினாக கிரேவிங் கிடச்சிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த டாமினேட் ஸ்பைட்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஒயிட்டை வந்து டாமினேட் பண்ணி பைட் கலர் ரொம்ப கலர் மிக்சிங் கம்மியாகவும் ஒயிட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இதில் சிக்ஸ் எல்லாம் நமக்கு இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ குயிக்காக என்னென்ன சிக்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இவங்க தான் இந்த பேட்சில் வந்து நமக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்க சிக்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த எல்லோ ஸ்பாங்கிள்ஸ் தான் அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே ரொம்ப வந்து அப்பாவிங்களாட்ட உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் ரொம்ப அப்பாவியான பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. என்ன சேட்டத்தனம் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லேருந்து அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வச்சுக்கணும், நம்ம ரூமில் வந்து எப்படி அவங்கள வச்சு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மக்கிட்ட வந்து பெருசாக உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை, ப்ரீடிங் கேஜ் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனா கேஜ் இந்த 2-3 கேஜில் தான் சிக்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்கோம். ஓகே, அப்போ ஃப்ரீ ஃப்ளைட் கேஜுக்கு என்ன தான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ இதை தான் பண்ணேன். ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் இல்லாதனால ரூமுக்குள்ளேயே ஃப்ரீ ஃப்ளைட்டாக எல்லா சிக்ஸையும் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரூமுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டிங்க அப்படின்னா செவுத்தில் போய் இடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் நீங்கள் சிக்லேருந்தே கையில் எடுத்து வச்சு பழக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெருசாக வந்து ரொம்ப பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பயந்தால் தான் அந்த மாதிரி போய் இடிச்சுப்பாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க சிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போன கிளட்ச் போன ஃபார்ம் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸும் நம்ம கையில் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு பழகி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து பெருசாக பயப்பட மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த இஷ்யூஸ் இருக்காது. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இருக்கிற எல்லா சிக்ஸும் நான் ஃப்ரீ ஃப்ளைட்டாக ரூமுக்குள்ள வெளியே வந்து சுத்த விட்டுருவேன். ஸோ மெயினாக வந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே போய் செவுத்தில் அடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பழகி வச்சிருந்தோம். ஸோ எங்கே போனாலும் கரெக்டாக கேஜில் வந்து உட்காந்துருவாங்க, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. பட் இன்னொரு டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல நான் கொடுத்துடணும். ஸோ இந்த விஷயம் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ டூ நாட் ட்ரை திஸ் அட் யோர் ஹோம். ஸோ கண்டிப்பாக இப்போ என்கிட்ட பேர்ட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துறாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இது ஏன் அட்மாஸ்பியருக்கு ஓரளவுக்கு வந்து போயிடும். ஏன்னா இந்த ரூமுக்குள்ளே எல்லா டோஸும் க்ளோஸில் தான் இருக்குது, ஃபேன் போட கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கிள் தான். ஸோ என்னடா ஸ்பாங்கிள் அப்படின்னு சொல்கிற மார்க்கிங் வந்து ரொம்ப பென்சில் மார்க்கிங்காக இருக்கே, ஸ்கெட்ச் மார்க்கிங் மாதிரி ஏன் வந்து டார்க்காக இல்லை அப்படின்னு கேட்கலாம். போன டைம் வந்து நமக்கு ஸ்கெட்ச் மார்க்கிங் கிடச்சிருந்துச்சு, பட் இந்த டைம் வந்து பென்சில் மார்க்கிங் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க்கிங் ஸ்பாங்கிள் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பைடில் உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ஸ்பாங்கிள், நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஸோ இவங்க வந்து யாரோட சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டரோட சிக்கு. ஸோ டபுள் ஃபேக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கு இறங்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ரெயின்போ ஸ்பாங்கிள் ஸ்பிளிட்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு போட்டிருந்தனால நம்மளுக்கு வந்து ஸ்பாங்கிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைடு ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட் சிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைடு பேர் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பைடு கிரேவிங். ஸோ அவங்களுக்கு இறங்கின கடைசி சிக் தான் இந்த நார்மல். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் வந்து மறுபடியும் எக்லே பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னும் 1-2 வீக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான எக் அப்டேட்டும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்க்குற எல்லா சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாலியாக வந்து டெய்லியே வெளியே விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. பட் மறுபடியும் சொல்கிற இன்னொரு விஷயம் தான், இப்போ என்கிட்ட சிக் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியெல்லாம் திறந்து விடாதீங்க, கையில் ஹேண்ட் பம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வெளியே ஜாலியாக விளையாடுது, ஹேண்ட் டம்ப் பண்ணலாம், ஹேண்ட் டம்ப்னு நினச்சி யாரும் வர வேண்டாம். இது கண்டிப்பாக ஹேண்ட் டம்ப் கிடையாது, இது 100% வைல்டு பேர்ட் தான். பட் கொஞ்சம் வந்து நம்ம மேலே நம்பிக்கை இருக்கனால இந்த மாதிரி ஜாலியாக வெளியே இருக்குது. ஸோ இப்போ நான் கேஜே ஓப்பன் பண்ணி வச்சாலுமே மேக்ஸிமம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னோட ரூமுக்கு மட்டும்தான் செட் ஆகும். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. ஸோ அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பைடு. ஸோ அந்த பைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கிரே அண்ட் பைடு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேரோட சிக்ஸ் தான் அந்த பைடு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 சிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு இது நான் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொரு சேல்ஸ் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். So and then இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இப்ப கூடி சீக்கிரம் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க மேல் ஐ பட்டன்லயே கொடுக்கிறேன். நம்மளோட கேஜ் மேக்கிங் and then நம்ம வந்து புதுசா வந்து ஷோ கிராஸ் and then வந்து புதுசா வந்து ஃபின்ச்சஸும் ட்ரை பண்ணிருக்கோம். சோ அந்த விஷயங்கள் நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்பாங்கிள் பசங்கள்லாம் கேஜுக்குள்ளே ஒருத்தனும் வெளியே ஒருத்தனும் விட்டு வச்சுருந்தோம், ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த போர்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு அவைலபிள் நான் மெசேஜ் போட்டுருவேன். அண்ட் தென் நீங்கள் வந்து நம்ம ஃபார்ம்லேயே வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிப்பாளையம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஈரோடு பக்கத்தில் தான், ஈரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். And then உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரக்டா வந்து நீங்க வாங்கிக்கலாம். சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதில்ல, இன்னொரு டைம் சொல்லிறேன், நாம வந்து பக்கத்துல நியர்பை டிஸ்ட்ரிக்ட் எங்கேயுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நியர்பை சரௌண்டிங் ஈரோடு, பவானி and then பாத்தீங்கன்னா இங்க திருச்செங்கோடு சைடுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம ஃபார்முக்கு வந்து நீங்க போட்ஸை வாங்கிக்கலாம். அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பேச சொல்றது நான் உங்க வாலிபன் கௌதம் and then நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MG Birds World. நன்றி மக்களே.